வெல்கம் டு புதூர் பாரடைஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை அட்லீஸ்ட் ஒன் டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீன் பொளிச்சு கேரளா ஸ்டைலில் அடிப்பொளியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மீன் பொளிச்சுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மீனை ஃப்ரை பண்ணுவோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் இன்றைக்கு கண்ணாடி பாறை மீன் எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு. மீனில் மசாலா எல்லாம் நல்லா படுறதுக்காக இந்த மாதிரி கீறி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட்ஸ் டீப்பாக போட்டுக்கணும். அப்போ தான் நம்ம மசாலா அப்ளை பண்ணும்போது உள்ளேயும் நல்லா அப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி ரெண்டு சைடும் கட் பண்ணிக்கலாம். இப்போது மேரினேட் பண்ணுறதுக்கு மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருந்தால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு லெமன் ஜூஸ் கரெக்டாக இருக்குது. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேஸ்ட்டை மீனில் அப்ளை பண்ணிடலாம். மீனில் நம்ம கீரண இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணிடணும். இந்த மாதிரி ரெண்டு சைடும் அப்ளை பண்ணிடலாம். இந்த மீன் 800 கிராம் இருந்துச்சு. இந்த மாதிரி பெரிய மீனில் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கண்டிப்பாக மீன் தலைப்பகுதியிலையும் நல்லா பேஸ்ட் அப்ளை பண்ணணும். மேரினேட் பண்ணியாச்சு. இப்போது ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு இரும்பு கடாயை எடுத்துக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச மீனை அதில் வச்சிடலாம். நல்லா குக் ஆகணும். கேரளா ஸ்டைலில் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் தான் அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ டர்ன் பண்ணிடலாம். இந்த சைடும் நல்லா குக் ஆகணும். ரெண்டு சைடும் குக் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். மீன் பொளிச்சுக்கு ஸ்டஃப்காக அதே பேனில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிடலாம். இப்போது தக்காளி ஆட் பண்ணிடலாம். 2 தக்காளி குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது குக் ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம இலையை இந்த மாதிரி வாட்டிக்கலாம். இலையை வாட்டுறனால நம்ம மீனில் ரேப் பண்ணும்போது இலை பிரேக் ஆகாது. தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம்.
நம்ம ஸ்டஃப்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீன் மேலே இதை அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். இன்னொரு சைட்லையும் அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒன் டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டு சைடும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இலையில ரேப் பண்ணிடலாம். நம்ம இலையை வாட்டிட்டனால ரேப் பண்ணும்போது பிரேக் ஆகாது. ரேப் பண்ணி இந்த மாதிரி கட்டிக்கலாம். இப்போ இதை லைட்டாக கடாயில் வச்சு எடுக்க போகிறோம். அதுக்காக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் இலையில் நல்லா இருக்கும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீனை வச்சிடலாம். ரெண்டு சைடும் டர்ன் பண்ணி ஜஸ்ட் 2 மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம மீன் பொளிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, அப்பிடைசிங்காக இருக்குது. தேங்காய் எண்ணெய் அண்ட் இலையில் ஃப்ரை பண்ண ஸ்மெல் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.